வணக்கம். ஜெம் துளிகள். தூத்துக்குடிக்காரர்கள் நடித்து உருவாக்கிய விதி என் 3 திரைப்படம் நேற்று திருச்செந்தூர் கிருஷ்ணா தியேட்டரில் திரையிடப்பட்டது. பெண்களின் பாதுகாப்பை மையமாக வைத்து தூத்துக்குடிக்காரர்கள் நடித்து உருவாக்கிய விதி என் 3 திரைப்படம் திருச்செந்தூர் கிருஷ்ணா தியேட்டரில் திரையிடப்பட்டது. தூத்துக்குடியை சேர்ந்த பிராட்வே சுந்தர் என்பவர் இயக்கியுள்ள நிலையில் பிரபல வழக்கறிஞர் செங்குட்டுவன் உட்பட கனி மெடிக்கல்ஸ் உரிமையாளர் என தூத்துக்குடியை சேர்ந்தவர்கள் பலர் நடித்துள்ளனர். இந்நிலையில் சிறப்பு காட்சியை காண்பதற்கு படத்தில் நடித்த திருச்செந்தூர் புகைப்பட கலைஞர் ஜான் சிங்கராயன், போட்டோகிராஃபர் சதீஷ், ஆத்தூர் ராமசாமி ஐயர் மற்றும் பொதுமக்கள் திரைப்படத்தை கண்டு ரசித்தனர். நம்ம நண்பர் ஜான் சிங்கராயன் நடித்த படம் விதி என் 3 முதல் முறையாக ஜான் சிங்கராயன் நடிச்சிருக்காப்புல நம்ம நண்பர். ஸ்கிரீன் நல்லா இருந்துச்சு, சவுண்ட் எஃபெக்ட் நல்லா இருந்துச்சு, அப்புறமா சாங் சூப்பராக இருந்துச்சு, கிளைமேக்ஸ் அருமையாக இருந்துச்சு, நல்ல அட்டகாசமான படம், சூப்பராக இருந்துச்சு. நம்ம திருச்செந்தூர் பகுதியில் நடந்த சம்பவங்கள், தூத்துக்குடி பகுதிகளில் நடக்கிற சம்பவங்கள் இதை வச்சு மையமாக வச்சு எடுத்திருக்காங்க, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலினை மகாராஷ்டிரா மாநில முன்னாள் அமைச்சர் ஆதித்ய தாக்கரே சந்தித்து பேசினார். அனைத்திந்திய சமூக நீதி கூட்டமைப்பில் திமுக தலைவர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலினை மகாராஷ்டிரா மாநில முன்னாள் முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே மகனும் மகாராஷ்டிரா மாநில முன்னாள் அமைச்சருமான ஆதித்ய தாக்கரே சந்தித்தார். அப்போது கருணாநிதியும் சிவசேனா நிறுவனர் பால் தாக்கரேவும் சந்தித்த போது எடுத்த புகைப்படத்தை முதலமைச்சர் முக ஸ்டாலினுக்கு நினைவு பரிசாக ஆதித்ய தாக்கரே வழங்கினார். காரைக்கால் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர்களை அதிமுக புதுச்சேரி மாநில செயலாளர் அன்பழகன் நேரில் ஆய்வு செய்தார். காரைக்கால் மாவட்டத்தில் இந்த ஆண்டு விதை, இடுபொருட்கள், தட்டுப்பாடு உள்ளிட்ட பல்வேறு சவால்களை தாண்டி சம்பா சாகுபடி சுமார் 5000 ஹெக்டரில் செய்யப்பட்டு பயிர்கள் அறுவடைக்கு தயாரானது. இந்நிலையில் வரிசக்குடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் சுமார் 1000 ஏக்கருக்கு மேல் நெற்பயிர்கள் காற்றில் சாய்ந்து நீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது அதிமுக காரைக்கால் மாவட்ட செயலாளர் ஓமலிங்கம், முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ஹசனா உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர். பருவம் தவறிய பெய்த பெருமழையால் இன்றைக்கு காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கும் சுமார் 5500 ஹெக்டர், ஏறத்தாழ 15000 ஏக்கர் விவசாய நிலம், 75% விவசாய நிலங்கள் முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. இதற்கெல்லாம் முதல் காரணம் காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வடிகால் வாய்க்கால்களை அரசு காலத்தோடு தூர்வாராதது முதல் காரணமாகும். தேங்கி தண்ணீர் வெளியேற்ற முடியாமல் இன்றைக்கு நெல்பயிர் மட்டும் இல்லாமல் பருத்தி, உளுந்து இது போன்ற பயிர்கள் வந்து முழுமையாக சேதமடைந்திருக்கிறது. மக்களுக்கு உரிய இழப்பீட்டுத் தொகையை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 15000 ரூபாய், ஒரு ஹெக்டருக்கு 37500 ரூபாய் அரசு நிவாரண உதவியாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு முழுமையாக வழங்க வேண்டும். இதில் வந்து இந்த நிலம் பாதித்தது அந்த நிலம் பாதித்ததுலாம் இருக்கக்கூடாது. காரைக்கால் மாவட்டத்தில் இருக்கின்ற அத்தனை விவசாயிகளுக்கும் ஒரு இழப்பீட்டுத் தொகையை மாண்புமு முதலமைச்சர் அவர்கள் தாய் உள்ளத்தோடு உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில், காரைக்கால் மாவட்ட அதிமுக சார்பிலும், புதுச்சேரி மாநில கழகத்தின் சார்பிலும் அவருக்கு நாங்கள் தெரிவித்துக்கிறோம். இந்த கோரிக்கையை வலியுறுத்தி முதலமைச்சரை நேரில் சந்தித்து நாங்கள் மனு கொடுக்கிறோம். இல்லை, மத்திய குழு வந்து ஆய்வு செய்யணும்னு அவசியம் கிடையாது. மத்திய குழு ஆய்வு செய்யுதுன்னா மத்திய அரசாங்கம் உதவி செய்யணும். எங்களுக்கு வந்து எங்களை பொறுத்த மட்டும் வந்து இயற்கை பேரிடர் நிவாரண நிதியே இருக்குது, அதுலேருந்து வந்து காரைக்கால் மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த அரசு நிச்சயமாக உதவி செய்யும். ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்களின் சொத்து பட்டியல் விவரம் வெளியாகியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் வரும் 27ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் வேட்பு மனுக்களை திரும்பி பெறுவதற்கான அவகாசம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து ஈரோடு இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதி வேட்பாளர்களின் பட்டியலை தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாநகராட்சி ஆணையாளருமான சிவகுமார் வெளியிட்டார். அதில் திமுக கூட்டணி வேட்பாளர் EVKS இளங்கோவன், அதிமுக வேட்பாளர் KS தென்னரசு, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா, தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் மற்றும் சுயேட்சை வேட்பாளர்கள் உள்பட மொத்தம் 77 பேர் களத்தில் உள்ளனர்.
மேலும் ஈரோடு கிழக்கு தொகுதியில் போட்டியிடும் முக்கிய வேட்பாளர்களின் சொத்துப்பட்டியல் விவரம் வெளியாகி உள்ளது. இது குறித்து இந்த பதிவில் பார்க்கலாம். காங்கிரஸ் வேட்பாளர் EVKS இளங்கோவன் சொத்து மதிப்பு ₹3.50 கோடி. இளங்கோவனின் மனைவி பெயரில் ₹7.16 கோடி. குடும்ப சொத்து மதிப்பு ₹7.16 கோடி. இளங்கோவனின் கடன் மதிப்பு ₹1.29 கோடி. இளங்கோவனின் மனைவி பெயரில் உள்ள கடன் மதிப்பு ₹1.71 கோடி. குடும்ப கடன் ₹47.55 லட்சம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக வேட்பாளர் KS தென்னரசுவின் சொத்து மதிப்பு ₹2.27 கோடி. அவரது மனைவி சொத்து மதிப்பு ₹1.78 கோடி. கடன் மதிப்பு ஏதும் இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தேமுதிக வேட்பாளர் ஆனந்த் சொத்து மதிப்பு ₹14.74 லட்சம். வங்கி கடன் ₹2 லட்சம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மேனகா சொத்து மதிப்பு ₹9.7 லட்சம். மேனகாவின் கணவர் சொத்து மதிப்பு ₹2.69 லட்சம். கடன் மதிப்பு ₹4.8 லட்சம். மேனகா கணவரின் கடன் மதிப்பு ₹3.53 லட்சம் என தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 260 நாட்களுக்கும் மேலாக சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை மாற்றமின்றி விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலை மற்றும் டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையில் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகின்றது. இந்நிலையில் கடந்த 260 நாட்களுக்கு மேலாக சென்னையில் பெட்ரோல் டீசல் விலை மாற்றமின்றி 1 லிட்டர் பெட்ரோல் ₹102.63 டீசல் 1 லிட்டர் ₹94.24 விற்பனை செய்யப்பட்டு வந்தது. அந்த வகையில் தொடர்ந்து 266வது நாளாக இன்றும் பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமில்லை. அதன்படி சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் ₹102.63 டீசல் 1 லிட்டர் ₹94.24 விற்பனை செய்யப்பட்டு வருகின்றது. புதுச்சேரியில் 33வது காய் கனி மற்றும் மலர்கள் கண்காட்சியை கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். புதுச்சேரியில் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் 33வது காய் மற்றும் கனி கண்காட்சி AFT மைதானத்தில் நடைபெற்றது. விழாவில் ராட்சத பலூன் பறக்கவிட்டு கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தனர். கண்காட்சியில் பிரம்மாண்ட பந்தல் அமைக்கப்பட்டு காய் கனி மற்றும் மலர்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், வேளாண்மை அமைச்சர் ஜெயக்குமார், குடிமைப் பொருள் வழங்கல் அமைச்சர் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி, வேளாண் செயலாளர் குமார், இயக்குநர் ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திண்டுக்கல்லில் உள்ள தொட்டியில் தவறி விழுந்த சிறுவனை மீட்க முயன்ற தீயணைப்புத் துறையினர் உட்பட 4 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். திண்டுக்கல் கோட்டைக்குளம் அருகே உள்ள முளைப்பாரி மற்றும் தீச்சட்டி கரைப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட தண்ணீர் தொட்டியில் குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் கோட்டைக்குளத்தில் குளிக்கச் சென்ற சிதம்பரனார் தெருவை சேர்ந்த வெற்றிவேல் என்பவரது மகன் லிங்கேஸ்வரன் அப்போது தொட்டியை கடக்க முயன்றபோது சிறுவன் தவறி தொட்டியில் விழுந்த நிலையில் காப்பாற்ற அவரது தந்தை வெற்றிவேல் தொட்டியில் இறங்கியுள்ளார். அப்போது அவர்களை விஷவாயு தாக்கியுள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த திண்டுக்கல் தீயணைப்புத் துறையினர் இருவரையும் காப்பாற்ற முயன்றபோது தீயணைப்புத் துறையை சேர்ந்த ராஜ்குமார், கார்த்திகேயன், சுரேஷ் ஆகிய 3 பேரையும் விஷவாயு தாக்கியது. இதையடுத்து 5 பேரையும் தீயணைப்புத் துறையினர் மீட்ட நிலையில் சிறுவனின் தந்தை வெற்றிவேல் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் சிறுவன் லிங்கேஸ்வரன் உட்பட தீயணைப்புத் துறையைச் சேர்ந்த 3 பேர் திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 4 மாதங்களாக பல்வேறு பகுதிகளில் உள்ள கோவில்களில் இருந்து கொண்டுவரப்படும் முளைப்பாரி மற்றும் அக்னி சட்டிகள் இந்த தொட்டியில் கொட்டுவதால் தற்போது விஷவாயு உற்பத்தியாகும் இடமாக மாறியுள்ளது. மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக இந்த தொட்டியை சுத்தம் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவள்ளூர் அருகே அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தரம் உயர்த்தப்படுவதற்காக மத்திய அரசின் நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் கமிட்டி உறுப்பினர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த காட்டூர் கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இயங்கி வருகின்றது. இந்நிலையில் இந்த மருத்துவமனையை தரம் உயர்த்துவதற்காக ஆய்வை மேற்கொண்ட தமிழக சுகாதாரத்துறை மத்திய அரசின் நேஷனல் குவாலிட்டி அஷூரன்ஸ் ஸ்டாண்டர்ட் என்ற பெருந்துறை அமைப்பிற்கு அனுப்பியது.
இதனைத் தொடர்ந்து அந்த அமைப்பின் 2 கமிட்டி உறுப்பினர்கள் அடங்கிய குழுவினர் நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். இவரது குழுவானது அளிக்கும் இறுதி அறிக்கையின் அடிப்படையில் காட்டூர் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு NQAS தரச்சான்று கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் மத்திய அரசின் நிதியுடன் இந்த மருத்துவமனை தரம் உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் 100 ஈர நிலங்களை உருவாக்க நடவடிக்கை, சுற்றுச்சூழல் கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாகு தெரிவித்துள்ளார். சென்னை அடுத்த நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் ரோட்டரி கிளப் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, பாதிக்காத பொருட்கள், வாகனங்கள் பற்றிய 3 கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை தமிழ்நாடு சுற்றுச்சூழல் துறை கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாகு தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சுப்ரியா சாகு, பசுமை தமிழகம் திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு 2.8 கோடி மரங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடப்பட்டுள்ளதாகவும், மாவட்டங்களில் 350 நர்சரி அமைத்து மரங்களை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழ்நாடு முழுவதும் 100 ஈர நிலங்களை தேர்வு செய்து பசுமை தமிழகம் திட்டத்தின் கீழ் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டு உள்ளது என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், முதல்கட்டமாக 13 இடங்களுக்கு ஒப்புதல் பெற்று ராம்சார் திட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு உள்ளதாக தெரிவித்த அவர், கல்லூரி மாணவர்களை கொண்டு அந்தந்த பகுதி பஞ்சாயத்து தலைவர்களின் உதவியுடன் விழிப்புணர்வு செய்யப்படுகின்றது என்று தெரிவித்தார். மக்கள் வரிப்பணத்தில் பேனா சின்னம் கட்டுவது தப்பான விஷயம் என தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் கூறியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் தேமுதிக நிர்வாகி திருமண விழாவிற்கு பல்வேறு இடங்களில் கட்சி கொடி ஏற்றும் நிகழ்ச்சிக்காக தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகரன் வருகை புரிந்தார். அவருக்கு தேமுதிக சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மணமக்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், பேனா சின்னம் குறித்து முதல் அறிக்கை தந்தது தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தான் என்று தெரிவித்தார். திமுக அறக்கட்டளை நிதியை வைத்து எங்கு வேண்டுமானாலும் வைக்கட்டும், மக்கள் வரிப்பணத்தில் கட்டுவது தப்பான விஷயம் என்று அவர் கூறினார். தேமுதிக அறிக்கையில ஃபர்ஸ்ட் முதல் அறிக்கை கொடுத்ததே தேமுதிக தான். பேனா நிலைப்பாடு வந்து கேப்டன் தான் முதல் அறிக்கை கொடுத்தாரு. நிச்சயம் அதை வந்து மக்கள் வரிப்பணத்தில் வந்து கட்டக்கூடாதுன்னா அது எல்லாரோட ஒரு இதுவாகவே இருக்கு. அவங்களுக்கு வேணும்னா அவங்களோட திமுக ஒரு அறக்கட்டளை ஃபண்ட்ஸ் வச்சு அவங்க எங்கே வேணாலும் சொந்த இடத்துல பண்ணிக்கலாம். மக்கள் வரிப்பணத்தில் கட்டுறது தப்பான. நீலகிரியில் தேமுதிகவுடைய வளர்ச்சி எப்படி இருக்குங்க? நீலகிரி வந்து என்றைக்குமே தேமுதிக வந்து உச்சத்துலேயும் இருந்திருக்கு, கொஞ்சம் பின்னடைவும் இருந்திருக்கு. எப்படி இருந்தாலும் எங்கள் கூட இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் எங்கள் விசுவாசமாக இங்கே இருக்கிறவங்க வந்து எங்கள் சுற்றி நிற்கிறவங்க நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் நீலகிரியில் வந்து வெற்றி வாய்ப்பு எப்படி பிரகாசமாக இன்னும் பெட்டராக ஆக்கணுமோ அது கேப்டன் மண்ணியார் எங்களுக்கு சொல்லுவாங்க. அது தகுந்த மாதிரி தொண்டரும் நாங்களும் சேர்ந்து அதை எப்படி கொண்டு வரணும் நாங்கள் கொண்டு நாங்கள் வந்து தனித்த போட்டியுடன் கேப்டன் அறிவிச்சிருக்காரு. அது வந்து வெற்றி தோல்வி எதுவாக இருந்தாலும் தேமுதிக வந்து தைரியமாக இன்றைக்கி வந்து களத்தில் இறங்கியிருக்கு. அதுக்கான வெற்றி வாய்ப்பு என்னெல்லாம் எங்கள் வியூகம் இருக்கோ அது எல்லாமே முயற்சி செஞ்சு தேமுதிக தொண்டர்கள் முழுவதும் அவங்களோட பலத்தை நிரூபிக்கணும்ட்டு இன்றைக்கி தொகுதியில் இறங்கி வேலை செஞ்சிட்ருக்கோம். அதே மாதிரி என்னோடய வேட்பாளர் ஆனந்த் அவர்களும் ஒரு இளம் வேட்பாளர் கம்பேர் டு அதர் வேட்பாளர்ஸ். அவரும் சொந்த தொகுதி, அவர் மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு உள்ளவர். அவரும் பல்வேறு பக்கத்துக்கும் பிரச்சாரம் செஞ்சிட்ருக்கார். நிச்சயம் எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு நம்ம. கடலூர் மாவட்ட புதிய காவல் கண்காணிப்பாளராக ராஜாராம் பொறுப்பேற்றார். தமிழகத்தில் 5 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து அரசு கூடுதல் தலைமை செயலாளர் பனீந்திரா ரெட்டி உத்தரவிட்டார். அதன்படி கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக பணிபுரிந்த சக்தி கணேசன் சென்னை சிலை கடத்தல் தடுப்பு புலனாய்வு பிரிவுக்கும், சென்னை கொளத்தூர் போலீஸ் துணை கமிஷனர் ராஜாராமை கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளராகவும் நியமனம் செய்யப்பட்டார். இந்நிலையில் கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அவர் பொறுப்பேற்றார். புதியதாக பதவியேற்ற அவருக்கு மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர்கள், ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் முன்னதாக அனைத்து பணியாளர்கள் போலீசார் பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். பரமக்குடியில் தியாகி இமானுவேல் சேகரன் பேரவையின் நிறுவனர் மறைவிற்கு ஜான் பாண்டியன் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வசந்தாபுரம் பகுதியில் உள்ள தியாகி இமானுவேல் சேகரன் பேரவையின் நிறுவனர் சந்திரபோஸ் மறைவிற்கு தமிழக மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ஜான் பாண்டியன் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறி திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார்.
தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜான் பாண்டியன், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்துள்ளதாக தெரிவித்தார். தியாகி இம்மானுவேல் சேகருடைய பேரருடைய தலைவர் சந்திரபோஸ் அவர்கள், என்னுடைய சகோதரர் மாண்டது மிக வருத்தத்துக்குரியது. இம்மானுவேல் சேகருடைய பேரவை வைப்பது மட்டுமல்ல, தமிழகம் எங்கும் பறைசாற்றி அவருடைய புகழ் பாடி அவருக்காகவே வாழ்ந்தது போன்று அவர் வாழ்ந்தவர். அவருடைய அகால மரணம் செய்தி கேட்டு நான் வெளியூரில் இருக்கும் பொழுது எனக்கு அந்த மரண செய்தி கேட்டேன். அந்த வர முடியாத சூழ்நிலையினால் இன்று அவருடைய இல்லத்தில் வந்து அவருடைய மகனிடம் அவர் தாயாரிடமும் கேட்டுவிட்டு, இந்த மாதிரி ஒரு துயர சம்பவங்கள் ஏற்படும் பொழுது வர முடியாத சூழ்நிலை இருந்தாலும் கூட பின்வந்து பார்ப்பது சிரமமாக இருந்தாலும் ஒரு வருத்தத்துக்குரியது தான். இருந்தாலும் பங்கு கொள்ள முடியவில்லையே என்ற ஒரு இயக்கம் தாக்கம் எங்கள் இடத்துல இருக்கிறது. இருந்தாலும் அந்த ஆழ்ந்த மரண இயக்கத்திற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகமும் அகில இந்திய தேவேந்திர குல வேளாளர் சங்கமும் ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவிக்கிறது. இதான் சொல்லிட்டேன், இலைப்பாடு நேற்று தான் போயிட்டு மீட்டிங்கில் பேசிட்டு வந்திருக்கேன். நாங்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இருக்கோம், கூட்டணி தலைவரில் இருக்கிற தமிழக மக்கள் முன்னேற்றம் அதில் தான் இணைந்திருக்கு. அதனால் நேற்று பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டோம், நேற்று போயிட்டு வந்தோம், ஈரோடு போயிட்டு இருக்கலாம். வெற்றி வாய்ப்பு என்ன, இப்போ பணநாயகமா ஜனநாயகமானு பார்க்குறோம். அவங்க பணத்தை வந்து அள்ளி வீசிகிட்டு இருக்காங்க, நாங்களும் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கோம். மக்கள் தானே முடிவு எடுக்கணும். நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் 100 மேற்பட்ட எடை குறைவான தராசுகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் முறைகேடுகள் நடைபெறுவதாக வந்த தொடர் புகாரை அடுத்து மாவட்ட தொழிலாளர் முத்திரை அளவீடு துறை அலுவலக பழனி துணை ஆய்வாளர் மனோஜ் ஷியாம்சங்கர் திடீர் ஆய்வு நடத்தினார். அப்போது எடை குறைவான 5 எலக்ட்ரானிக் தராசுகள் மற்றும் 10 மேற்பட்ட தராசு எடை கற்களை பறிமுதல் செய்யப்பட்டது. கைப்பற்றப்பட்ட முத்திரையிடப்படாத எடை அளவு தராசுகள் மற்றும் எடை கற்கள் பறிமுதல் செய்யப்பட்டு கடை உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், உரிய காலத்திற்குள் மறு முத்திரை இட்டுக் கொள்ளாதவர்கள் உடனடியாக அலுவலகம் வந்து முத்திரையிட்டுக் கொள்ள வேண்டும் என வணிகர்களுக்கு அறிவுரை வழங்கினார். பிரசித்தி பெற்ற நிலக்கோட்டை பூ மார்க்கெட்டில் திடீரென தராசு ஆய்வு செய்தது அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. கோவையில் முப்பெரும் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோவை கிளை துவக்கு விழா, தேசிய அளவிலான ஆலோசனை கூட்டம் மற்றும் உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்குவது என முப்பெரும் விழா கோவை காலப்பட்டி சாலையில் ஜோன் கனெக்ட் ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது. தேசிய குற்றப்புலனாய்வு நிறுவனத்தின் தமிழ்நாடு மாநில தலைவர் ராதிகா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக குற்றப்புலனாய்வு நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் இயக்குநர் அமித் பால் கலந்து கொண்டு அமைப்பில் சிறந்து செயல்பட உறுப்பினர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் தேசிய மாநில மாவட்ட நிர்வாகிகளுக்கு பொறுப்புகள் குறித்து பயிற்சி மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டன. இதில் தேசிய இணை இயக்குநர் ராமகிருஷ்ணன், ஒருங்கிணைப்பு குழுவினர் சுகுமார், மாநில ஒருங்கிணைப்பாளர் செந்தில்குமார், மாவட்ட தலைவர் ஸ்ரீனிவாசன் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நேஷனல் மீட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோயம்புத்தூரில் நடக்குது. ஸோ இந்த மீட்டிங் பார்த்தோம்னா NCA என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், எந்த மாதிரி ரெஸ்பான்சிபிள் இருக்குது, எந்த மாதிரி ஒர்க் நடந்துகிட்ருக்கு, சோஷியல் சர்வீஸை என்ன மாதிரி ரிலேட்டட் பண்ணிகிட்ருக்கோம், நம்மளோட ரைட்ஸ் என்ன, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய விஷயம் இந்த மாதிரி இன்றைக்கி இந்த மீட்டிங்கில் நடந்தது. எல்லாருமே அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னு உணர்ந்து நடந்த மீட்டிங் இது. அது மட்டும் இல்லாமல் எல்லா டிஸ்ட்ரிக்ட் பிரசிடென்ட், கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே இந்த மீட்டிங்கில் வந்து நாங்கள் ஒன்றா இணைஞ்சிருக்கோம். இது மூலமாக என்ன சொல்ல வரோம்னா, நம்மளோட ரைட்ஸ் என்ன, கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் கிடைக்குது, அதை கரெக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோமா, அந்த ரைட்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்குதா, அந்த மாதிரி ரிலேட்டடாக தான் நம்ம இன்றைக்கி பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விங்ஸ் இருக்குது. மாற்றுத்திறனாளிகளுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலாம், எஜுகேஷன் விங்கில் எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணலாம், கேன்சர் பேஷண்ட்டுக்கு எப்படி உதவலாம், அந்த மாதிரி உதவுற மனப்பான்மையோடு நடந்த ஒரு நிகழ்ச்சி தான் இன்றைக்கி. அது வெற்றிகரமாக இன்றைக்கி கோயம்புத்தூரில் நடந்திருக்கு. கோயம்புத்தூர் பீப்புள் வந்து ரொம்பவே சப்போர்ட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஈவெண்ட் ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிருக்கு. பாலக்கோடு அரசு மகளிர் மகப்பேறு மருத்துவம் மூடியிருந்த நிலையில் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது.
தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் மகளிர் மகப்பேறு மருத்துவம் கட்டப்பட்டு சில வருடங்களாக மூடப்பட்டிருந்தது. இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் வழிகாட்டுதல் மற்றும் மாவட்ட இணை இயக்குநர் சுகாதார பணியாளர் முயற்சியால் மீண்டும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது. இதனை மருத்துவ இணை இயக்குநர் சாந்தி கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் பரிசோதனைக்காக வந்திருந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஸ்கேன், எக்ஸோ டெஸ்ட், எக்ஸ்ரே, ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டன. இதில் பரிசோதனைக்காக வந்திருந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ஸ்கேனிங், எக்கோ டெஸ்ட், எக்ஸ்ரே, ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பரிசோதனைகள் செய்யப்பட்டன. இதில் தலைமை மருத்துவர் பாலசுப்ரமணியம், மருந்தாளர் முத்துசாமி, பணி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் உடனிருந்தனர். கோவையில் டாஸ்மாக் தொழிற்சங்கத்தின் கூட்டுக்குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டுக்குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்களை மிரட்டி மாமூல் வசூலிக்கும் கரூர் கும்பல் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், உரிமமின்றி சட்டவிரோதமாக மதுக்கூடம் நடத்த அனுமதி அளிக்கும் அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் டாஸ்மாக் தொழிற்சங்கத்தின் நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். ஊழியர்களுக்கு இந்த 2 ஆண்டுகளாக நடைபெறுகின்ற கொடுமைகள் அனைத்தையும் எடுத்துரைக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை ஒரு 5 சங்கங்கள் இணைந்த ஒரு கூட்டுக்குழுவின் தலைமையில் நடைபெறுகிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்த டாஸ்மாக் நிறுவனத்தை உருவாக்கிய போது இங்கே வேலை வாய்ப்புக்கு வருவதற்கு அனைவருமே தயங்கினாங்க. ஏன்னா போய் நம்ம வந்து பிராந்தி விற்கிறதா சாராய் விற்கிறதான்னு சொல்லி அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அன்றைக்கு அம்மாவுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பணியில் சேர்ந்து இன்றைக்கு 18 ஆண்டு காலம் கடுமையான முறையிலே தமிழகத்தினுடைய வருவாயை பெருக்கி இன்றைக்கு நல்ல பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு பணம் வருகிறது என்றால் அது டாஸ்மாக் மூலமாக வருகக்கூடிய அளவுக்கு பணியாற்றி 12 மணி நேரம், 14 மணி நேரம் என்றும் ஒரு கையில் விடுமுறை இல்லாமல் எந்த நாளில் வந்து ஏதோ வாரத்து வருஷத்தில் ஒரு நாள் விடுமுறை விடுவாங்க, அது மாதிரி வார விடுமுறைலாம் இல்லாமல் பணியாற்றுறதுல இந்த தொழிலாளர்கள் குறைந்த சம்பளத்தில் இன்றைக்கி வந்து நாங்கள் கூட சென்னையில் மாநகராட்சியில் பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கெல்லாம் 18,000 ரூபாய் இருக்கு, 23,000 ரூபாயா சம்பளத்தை கொடுக்கணும்னு சொல்லி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொண்டு இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பாரதிய வேலை செய்ய கடைகளில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் பல்வேறு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கெருகம்பாக்கத்தில் உள்ள நடிகர் அர்ஜுனின் ஆஞ்சநேயர் கோவிலில் தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர் ராவ் மகள் சுவாமி தரிசனம் செய்தார். குன்றத்தூர் அடுத்த கெருகம்பாக்கத்தில் நடிகர் அர்ஜுனின் தோட்டத்தில் பிரம்மாண்டமான ஆஞ்சநேயர் சிலை அமைத்து கோவில் கட்டப்பட்டுள்ளது. இக்கோவிலில் உள்ள ஆஞ்சநேயர் சிலை ஒரே கல்லில் செய்யப்பட்ட 28 அடி உயரமும் 17 அடி அகலமும் கொண்டுள்ளது. இந்த திருமேனி சுமார் 200 டன் எடை கொண்டதாகும். இந்த கோவிலுக்கு நேற்று தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் மகளும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கவிதா வருகை தந்துள்ளார். பின்னர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து அதனை பார்வையிட்டார். இவருடன் நடிகர் அர்ஜுன், அவரது மனைவி ஆகியோர் உடனிருந்தனர். திண்டுக்கல் அருகே அரசு உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கோடை ரோட்டை அடுத்து கொழிஞ்சிப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளியில் விளையாட்டு விழா நடைபெற்றது. இதில் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் பல்வேறு கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. மாவட்ட உடற்கல்வி ஆய்வாளர் ரமத்கனி மற்றும் பேரூராட்சி செயல் அலுவலர் பூங்கொடி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியில் முதல் 3 இடம் பிடித்த மாணவ மாணவியருக்கு கேடயங்கள், கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியை பள்ளி ஆசிரியர்கள் தொகுத்து வழங்க பெற்றோர்கள், பொதுமக்கள் பலர் கண்டு ரசித்தனர். திருவள்ளூர் அருகே தமிழ்நாடு கால்நடைத்துறை சார்பில் செல்ல பிராணிகளுக்கான தடுப்பூசி சிறப்பு முகாம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது.
சார்பு ஆட்சியர் ஐஸ்வர்யா கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார். இதில் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டு தங்களது செல்ல பிராணிகளான நாய், பூனை ஆகியவற்றுக்கு தடுப்பூசி செலுத்திக் கொண்டனர். இதுகுறித்து கால்நடை மருத்துவர்கள் கூறுகையில், கால்நடைகளுக்கு நோய் தொற்று பரவாமல் இருக்க தடுப்பூசி செலுத்துவது அவசியம் என்றும், குறிப்பாக நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தாவிட்டால் பிற நாய்களிடம் இருந்து வளர்ப்பு நாய்களுக்கு ஏற்படும் நோய் தொற்றானது மனிதர்களுக்கும் பரவும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தார். நாகை அருகே ஸ்ரீ ராஜ விநாயகர் கோவிலின் பூட்டை உடைத்து மர்ம நபர்கள் திடீர் சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தலை ஞாயிறு அருகே பிரிஞ்சிமுலை கிராமத்தில் ஸ்ரீ ராஜ விநாயகர் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வழக்கம் போல் நேற்று மாலை குருக்கள் விநாயகருக்கு பூஜை செய்துவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். இதையடுத்து காலை மீண்டும் பூஜை செய்வதற்காக வந்தபோது கோவில் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். பின்னர் கோவிலின் உள்ளே சென்று பார்த்தபோது உண்டியல் உடைக்கப்பட்டு சுமார் 15,000 ரொக்கமும் வெங்கல குத்துவிளக்கு, குடம் உள்ளிட்டவைகளை மர்ம நபர்கள் திருடிச் சென்றது தெரியவந்தது. இதுகுறித்து கிராம மக்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுல மாரியம்மன் கோயிலும் இதான், இவங்க தான் ஐயா ரெண்டு பேரும் பூஜை பண்றது. அதனால வந்து இப்போ இன்னைக்கு எப்பொழுதும் போல இந்த இது பிள்ளையார் கோயிலுக்கு ஒரு கால பூஜைக்கு 3 மணிக்கு ஐயா வந்து சிவத்தையா அவங்க வந்து பார்க்கும்போது அது கோவிலுடைய உண்டியல் உள்ளர உடச்சி உள்ளர இருந்த அந்த குடம் குத்து விளக்கு எல்லாமே களவு போயிருக்கு. உண்டியல் வந்து அதுக்கு முன்னாடி கஜா கோயிலுக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஊர் சார்பாக நாங்கள் இன்னும் இருக்கும்போது ஒரு 8,000 ரூபா முன்னாடி எண்ணினது. அதுக்கு பிறகு இப்போ கஜா கோயிலுக்கு பிறகு 3 வருஷத்துக்கு பிறகு அந்த உண்டியெல்லாம் உடைக்கல. கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 15,000-20,000 ரூபா இருக்கும் அதில் உண்டியல்ல. இத்துடன் ஜெம் துளிகள் நிறைவடைகின்றது. மீண்டும் ஜெம் துளிகளை காண தொடர்ந்து இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.